வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு நார்மல் ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு பிறக்கிறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க லைஃபே வந்து ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்துலேருந்து அப்படியே டோட்டலாக மாறி அவங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ் அப்படியே ஒரு ஒரு சாதாரண ஃபேக்ட்ரி தொழிலாளி ஸ்டேட்டஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. அவர் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ தூரம் அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு ரிச் ஃபேமிலிலே அப்படியே பிறக்கல. இப்போ நான் நீங்கள் யோசிக்கலாம், யாரை பற்றி இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கீங்கன்னு. வேறு யாருமே இல்லை, நம்ம முகேஷ் அம்பானி. அவர் ஒரு விருச்சிக லக்னக்காரர். நம்ம சேனலில் நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நம்மளோட கிஃப்ட் கிவ்அவேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அண்ட் கிஃப்டாக என்ன கொடுக்க போகிறோன்னா ராசி கற்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் கிஃப்டாக கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம 50K வந்ததுமே நம்ம கிஃப்ட் கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் கிஃப்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் கம்யூனிட்டி பேஜில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், யூடியூப் கம்யூனிட்டியில். ஸோ உங்களுக்கு கிஃப்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எந்த பேசிஸில் கொடுக்குறோன்னா எவ்வளோ தூரம் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த கிஃப்ட்ஸ் இருக்க போது. டூ சப்ஸ்கிரைப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக லக்னம், நம்மளோட ஃபேவரட்டான லக்னம்னு கூட சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்னு வரும்போது நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்க்குறீங்க. ஓகே, ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசம், நம்ம டைரெக்டாகவே அந்த லக்னத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி உடனே நம்ம ஆரம்பிப்போம். இது வேற யாரதும் இல்லை, ஒரு விருச்சிக லக்னக்காரரோட ஸ்டோரி தான். கேட்கும் போது உங்களுக்குமே விருச்சிக லக்னமோட லைஃப் எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். இவரோட லைஃப், இவர் பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு நார்மல் ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு பிறக்கிறாரு, பையனாக பிறக்கிறாரு. அங்கே அவருக்கு பையனாக பிறந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவுக்கு திரும்ப வந்துடலாம், இந்தியாவுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம்னு டிசைட் பண்ணுறாரு. இவரும் இவர் அங்கே பிறந்து சின்ன வயசுலேயே அவர் அவங்க அப்பா அம்மாவோட இந்தியா வந்துடுறாரு. இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்க சின்னதாக ஒரு 2-bedroom ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க, ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இவர் வளர வளர அந்த பிஸ்னஸும் நல்லா வளர ஆரம்பிக்குது. மல்டிபிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ் அப்படியே ஒரு ஒரு சாதாரண ஃபேக்ட்ரி தொழிலாளி ஸ்டேட்டஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. அவங்களோட அந்த வே ஆஃப் லைஃப் ஒரு நார்மல் லைஃப்லேருந்து அப்படியே அவங்க லைஃப் மாறுது. மாறி கொஞ்ச நாளில் அவங்க அப்பா இவரை நீ படிச்சது போதும், பிஸ்னஸ் பார்த்துக்கோ அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரும் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, பயங்கர ஹார்ட் ஒர்க். அதுவும் வந்து நார்மலாக இல்லை, ஒரு சாதாரண தொழிலாளி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்களோ முதலாளியாக இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அப்பாவும் இறந்த அப்புறம் இவரும் அந்த பிஸ்னஸ் பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவரும் இவர் தம்பியும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நல்லா படித்த இவர் தம்பியை விட இவர் இன்னுமே அதிகபட்சமாக பிஸ்னஸ் பார்த்து இவர் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. அண்ட் அவரோட சக்ஸஸ் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சனாக இவர் ஆற அளவுக்கு அவரோட சக்ஸஸ் அவரை கொண்டு வந்து விட்டுருக்கு. அவரோட ஹார்ட் ஒர்க் அவரை கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், யாரை பற்றி இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கீங்கன்னு. வேறு யாருமே இல்லை, நம்ம முகேஷ் அம்பானி. அவர் ஒரு விருச்சிக லக்னக்காரர். அப்போது விருச்சிக லக்னத்தோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அவங்க லைஃபே வந்து ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்துலேருந்து அப்படியே டோட்டலாக மாறி வேற ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு லைஃபோட மாற்றம் இருக்கும், இடம் மாற்றமும் இருக்கும். அப்படி இடம் மாற்றம் இல்லைன்னா லைஃப் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ தூரம் அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு ரிச் ஃபேமிலிலே அப்படியே பிறக்கல, சாதா ஃபேமிலியில இருந்து அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் மாறுறத சின்ன வயசுலேருந்தே அப்படியே கண் கூட பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் நான் என்னதான் ரிச் பர்சனாக இருந்தாலும் எனக்கு நான் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிச் பர்சன்ஸ் அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. அவரோட பையனோட கல்யாணம் இப்போ அவரோட பையனோட ப்ரீ வெட்டிங் செரிமனி அவங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்படி அழுவார், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இப்போ இவரோட லைஃப் வந்து ஒரு ப்ரீஃபாக தான் நான் சொல்லியிருக்கேன். பட் வில் கெட் இன் டு த நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் லைஃப் எப்படி போகும் யாருக்கு, விருச்சிக லக்னம்க்கு. இப்போ விருச்சிக லக்னம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அவங்க வந்து ரொம்ப யூனோ ஒரு ரொம்ப ஷையான ஒரு பர்சனாக இருக்காங்களே,
மிஸ்டீரியஸாக இருக்காங்களே, ஏதோ அவங்க அவங்க அவங்கள பற்றி ஏதோ ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, அந்த பொண்ணு விருச்சிக லக்னம்னா உங்களுக்கு நிச்சயமாக ஃபஸ்ட்டு தோன்றது என்னவாக இருக்கும்னா, அழகாக இருக்காங்களே இவங்க, அட்ராக்டிவாக இருக்காங்களே அப்படின்றது தோணும். ஏன்னா விருச்சிக லக்னம் இஸ் நோன் ஃபார் அட்ராக்டிவ்னஸ். ஓகேங்களா, உங்கள் டெஃபினிஷன் ஆஃப் அட்ராக்டிவ்னஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் இன் ஜென்ரல் டெஃபினிஷன் தேல் பி அட்ராக்டிவ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷைனஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து டக்குன்னு ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க, கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க இனிஷியலி. ஓகேயா, ஆனால் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், தே ஆர் வெரி நாலேஜபிள் பீப்புள், தே ஆர் வெரி நாலேஜபிள். அண்ட் அவங்க லைஃப்பில் நான் எப்படி அம்பானி முகேஷ் அம்பானியோட கதையில் சொன்னனோ அதே மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கும், ஒரு பிரச்சனை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க ஒரு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இதுதான் எனக்கு பெட்டர், நான் ரொம்ப முன்னாடி ரொம்ப ஷையாக இருந்தேன், இப்போ தான் நான் மாறியிருக்கேன் அப்படின்னு அந்த மாற்றம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாற்றம் அவங்க லைஃப்பில் பழகி பழகி, ஒரு இடம் மாற்றம்னாலும் சரி, லைஃப்பில் ஒரு விஷயம் மாற்றிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி, டக்குன்னு மாற்றிப்பாங்க. அது ஏன்னா அவங்க லைஃபோட பேட்டர்னே அந்த மாதிரி செட் ஆகிருக்கும். சி, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக விருச்சிக லக்னம் வரும்போது தேர் பார்ட்னர் இஸ் எவ்ரி திங். இவங்களுக்கு அந்த எமோஷனல் யூனோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், டக்குன்னு அவங்க அவங்க எமோஷனலி கனெக்ட் ஆகிறது இருக்கும். எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அவங்க பார்ட்னர் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பில்லராக இருப்பாங்க. இஃப் தே டோன்ட் ஹேவ் ரிலேஷன்ஷிப் கர்மா, தட்ஸ் இன் தேர் ஹாரோஸ்கோப், அதை ஹாரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னர் தான் அவங்க லைஃப்லேயே பில்லராக இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் இன்னொரு ஸ்டெபிலிட்டி, ஒரு டைரக்ஷன், அடுத்தது என்ன பண்ண போகிறோன்ற அந்த ஃபோக்கஸ், அது எல்லாமே அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் தே ஆர் ஆல்சோ, நான் சொன்ன இல்லையா, ஒரு மாதிரி ஷையாக இருக்காங்கன்னு. ஸோ இந்த சென்ஸ் இன்னும் டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர் வெரி சீக்ரெட்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சீக்ரெட்னு சொன்னீங்கன்னா அது அது அவங்கக்கிட்ட இருந்து வெளியில் போகாது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க, அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. யுவர் யுவர் சீக்ரெட்ஸ் ஆர் வெல் கெப்ட் வித் தம், அந்த மாதிரி. சி, அண்ட் தென் தேர் ஆல்சோ வெரி லாயல் பீயிங்ஸ், வெரி லாயல். அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த இடத்த ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. அவங்கள நம்பி ஒரு விஷயம் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அவங்க வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி வெரி லாயல் பீயிங்ஸ். அண்ட் தென் சி, அவங்க என்னதான் ஷையாக இருக்காங்களே, அவங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது தே டேர்ன் அவுட் டு பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் டேரிங். இவ்வளோ ஷையா இருந்தவங்களா இப்போ இவ்வளோ தைரியமா பேசுறாங்க, இவ்வளோ சாஃப்டா இருந்தவங்களா இவ்வளோ ஸ்ட்ராங்கா நடந்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயம், அந்த டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு அப்போதான் தெரியும். அவங்க லைஃப்லயுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சரி, ஒவ்வொரு விருச்சிக்காரங்களோட லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃபே அவங்களோட விதி அவங்கள செதுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி அவங்கள செதுக்கி ஒரு ஒரு பெட்டர் பர்சனாக அவங்கள ஆக்குறதுக்கு தான் இந்த லைஃப்லேயே அவங்க பிறந்திருக்காங்க. திஸ் இஸ் தேர் லைஃப் பர்பஸ். அப்போ அவங்க லைஃப்க்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்தாலும், அவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற மாதிரி ஆகுதா, இல்லை அவங்க அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி ஆகுதா, இல்லை அவங்க அவங்க லைஃப் அவங்களே மாற்றிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதா, அந்த சேஞ்சஸ் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களோட லைஃப் அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். சி, அண்ட் தென் தேர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் வித் இன்ட்யூஷன். அந்த அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, பீப்புளோட வைப்ரேஷன் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அந்த இடத்துல 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேரில் யார் இவங்களுக்கு பாசிட்டிவாக நினைப்பாங்க, யார் இவங்களுக்கு நெகட்டிவாக நினைக்கிறாங்க, யார் கூடலாம் இவங்களுக்கு நல்லா ஒத்து போகுன்றதை அவங்க அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. பேசக்கூட வேண்டாம், பார்க்கும் போதே சென்ஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் தே கேன் சென்ஸ் த எனர்ஜிஸ், அவங்களோட வைப்ரேஷன் அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்க நெகட்டிவாக இருக்காங்கன்னா தே ஈஸிலி சென்ஸ் தட். அதே மாதிரி அவங்க பேசும்போது, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது வென் தே ஃபீல் லைக் இன்னும் பாசிட்டிவான ஒரு பர்சன் கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களோட வைப் இன்னும் அவங்களுக்கு அதிகமாக என்ஹான்ஸ் ஆகுது தெரியும். நெகட்டிவான பர்சன் கிட்ட அவங்க பேசும்போது அவங்க ஈஸியாக அந்த நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் ஹூம் தே ஹாவ் அரவுண்ட் தெம். சி, விருச்சிக லக்னத்துக்கு பெஸ்ட் அட்வைஸே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை செலக்டிவாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மினிமம் பீப்புள். ஏன்னா நீங்கள் நீங்கள் நிறைய பீப்புள் நீங்கள் ஆடப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது, பிகாஸ் தட் யூ ஆர் வெரி சென்சிட்டிவ் அண்ட் யூ ஆர் ஆல்சோ இன்டெலிஜென்ட், தேர் ஆல்சோ இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்.
சி, இப்போ நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்க, அவங்க 10 பேர் உங்களுக்கு தெரியும். அதில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷன் வச்சுருக்காங்கன்னா அது உங்களை ரொம்ப பாதர் பண்ணும். யூ கெட் வெரி பாதர்ட் வித் தட். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், மீதி பேருக்குனா அது தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து அது அது ட்ரபுளாகவும் இருக்கும், அது மைண்டில் ஓடிட்டும் இருக்கும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் சம்திங். ஸோ அப்போ நீங்கள் பீப்புள் காண்டாக்டை எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வச்சுக்கிறீங்களோ தட் இஸ் குட் ஃபார் யூ. இல்லைனா ஜஸ்ட் ஹாவ் லைக் யூனோ ஒரு ஒரு சோஷியல் சர்க்கிள், அக்வைண்டன்ஸஸாக அக்வைண்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா வெளியில் போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசிட்டு வருவோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் பர்சனல் காண்டாக்ட் இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நம்பிக்கையானவங்களை நீங்கள் க்ளோஸராக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் பீப்புள், வெரி ஜென்ரஸ். ஸோ இவங்க விருச்சிக லக்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஃபோக்கஸ் வந்து அவங்க லைஃப்பில், அவங்க ஃபினான்ஸ் கண்டிப்பாக வேணும்னு நினைப்பாங்க, பட் அதை வச்சு தான் அவங்க வந்து பீப்புளில் இன்னும் எடை போடுறது அதெல்லாம் நடக்காது. ஓகேயா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஃபினான்ஸ் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ வெரி ஜென்ரஸ். ஃபினான்ஷியல் ஹெல்ப் மட்டும்தானா? நோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள வருத்திட்டு ஹெல்ப் பண்ணுறது கூட பண்ணுவாங்க, அதுவுமே தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் பீப்புள். ஸோ அவங்க எப்பவுமே அந்த எக்ஸ்ட்ரீமிசம்ல இருப்பாங்க, ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா தே கோ எனி எக்ஸ்டென்ட் டு ஹெல்ப் தெம். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அவங்கள பிடிக்கல அப்படின்னா தே ஜஸ்ட் கம் அவுட் லைக் யூனோ அவே, தே கோ அவே. அவங்க கூட வந்து பெருசாக நான் கான்டாக்ட் கூட வச்சுக்கலாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க தள்ளி வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சி, இதெல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இதையும் தாண்டி வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் தே ஆர் வெரி பேஷனேட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுது, இவங்களுக்காக என் பார்ட்னருக்காக தானே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இவங்க அவ்வளோ எமோஷன் அண்ட் அவ்வளோ கேர் அவங்க காட்டுறாங்க இல்லையா, அது என் பார்ட்னர் ரிட்டர்ன் காட்டுறது இல்லைன்ற கம்ப்ளைண்ட்டும் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு ஷோ ஸ்ட்ரச் ஸ்ட்ராங், யூனோ ஸ்ட்ராங் எமோஷன், ஸ்ட்ராங் லவ் உங்களால் காட்ட முடியுது. அந்தளவுக்கு வேற ராசியோ லக்னமோ மேட்சப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் நோ ஒன் கேன் கோ டு யுவர் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, லைக் நோ எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஏன் அவங்க வந்து பண்ணுறது இல்லை அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அட்டென்ஷன் சி, நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போது வென் இட் கம்ஸ் டு கெரியர், உங்களோட கெரியர்னு வரும்போது 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம்க்கு என்ன வருது, விருச்சிகம்க்கு சிம்மம் வருது இல்லையா. அப்போ 10ஆம் இடம் சிம்மமாக வரும்போது தே ஆர் வெரி குட் இன் லீடர்ஷிப் ரோல்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவ், சி ஒரு லீடருக்கு என்ன வேணும், அவங்க வந்து மீதி பேரோட பெயின் புரிஞ்சுக்கணும், அவங்க அவங்களோட டீமோட பெயின் புரிஞ்சுக்கணும், அவங்க கீழே வேலை செய்கிறவங்களோட அந்த வலி, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களும் வேலை செஞ்சு அவங்களையும் வேலை செய்ய வச்சு கொண்டு போகிறது தான் ஒரு லீடர் பண்ணுறது இல்லையா, அதை இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. Because they know to understand others, they know to understand others' pain. அது இவங்களால நல்லா பண்ண முடியும். So leadership roles, they are very good at it. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விருச்சிக லக்னம், அதில் வந்து விசாக நட்சத்திரம்ல லக்ன புள்ளி விழுது அப்படின்னா தேர் வெரி குட் அட் மேனேஜ்மெண்ட், வெரி குட் அட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்னது, நல்லா பண்ணுவாங்க. ஓகே, இதே அனுஷம்ல விருதுன்னா வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறது எல்லாமே இட்ஸ் வெரி குட் ஃபார் தம். லீடர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் வருது, ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க அவங்க டாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போது அந்த லக்ன புள்ளி எங்கே, நம்மளோட ஜெயிஷ்டான்னு சொல்கிற கேட்டையில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க மனசில் நினச்சதை சைலண்ட்டாக சீக்ரெட்டிவாக இருப்பாங்க, அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, மனசில் நினச்சது டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சாலும் அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கான ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, கேப்பபிலிட்டியும் இருக்கும், இன்டெலிஜென்ஸும் இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாரு, புதன் இல்லையா. ஸோ லக்னப்புள்ளி இங்கே விழும்போது அந்த மாதிரியான நேச்சர் சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும், அதுவுமே வரும், அது நம்ம நட்சத்திர சீரீஸில் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சி, இஃப் யூ வாண்ட் டு சி இன் டெப்த், ஓகே அப்போ கெரியர் வைஸ் வந்து இதை தவிர வேறு என்ன பண்ணலாம்னா, நான் சொன்னால அவங்க வெரி சீக்ரெட்டு, அவங்களோட பிளான் என்னன்றது வெளியிலே தெரியாது, பண்ணி முடிச்சுட்டு தான் சொல்லுவாங்க, அண்ட் தட் இஸ் குட் ஃபார் தெம். ஏன்னா நீங்கள் அந்த உங்களோட பிளான் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஸ்டெப்ஸை வெளியில் சொல்லும்போது யூ அட்ராக்ட் நெகட்டிவிட்டி ஃபார் தட் ப்ராசஸ். அதுக்கு எதுக்கு நீங்கள் அதை வெளியில் சொல்லிக்கிட்டு இல்லையா, நீங்கள் சைலண்ட்டாக அதை பண்ணி முடிக்கிறது நல்லது. அண்ட் ஆல்ரெடி அவங்க அதை தான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, லைக் லைஃப் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற லெசன்ஸ்.
அப்போது அவங்க வேறு என்ன கெரியரில் பண்ணலாம் அப்படின்னா, சீக்ரெட்டிவ் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டிடெக்டிவ், ஸ்பையிங் ஏஜென்ட்ஸ், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வருவாங்கள்ல, ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி டிடெக்டிவ், அவங்க வந்து சீக்ரெட்டிவாக தான் இருக்கணும். அவங்க ஸ்பை பண்ணுறவங்க, இந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் நம்ம நாட்டுக்காக ஸ்பையாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி, அண்ட் அட் டைம்ஸ் சி விருச்சிக லக்னம் எங்கே பார்க்கலாம்னா டெரரிஸ்டோட ஜாதகத்துலேயும் பார்க்கலாம். ஏன்னா தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பீப்புள், வெரி சீக்ரெட்டிவ், இது ரெண்டுத்தோட காம்பினேஷன், அண்ட் வெரி வெரி பார்த்தீங்கன்னா டிட்டமைன்ட் ஸ்ட்ராங் வில்டு. ஸோ டெரரிஸ்டோட ஹாரோஸ்கோப்ஸ்லேயும் சம்டைம்ஸ் விருச்சிக லக்னம் வரும், ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து இன்னுமே இவங்க வேலை செய்கிற வே எப்படி இருக்கும்னா, தேர் ஜஸ்ட் லவ் டு லெஃப்ட் டு பி லெஃப்ட் அலோன். நான் பாட்டன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வேலை பார்த்தேன்னா நான் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஆப்வியஸாக அவங்க வேலைக்குன்னு வரும்போது உங்கள் தசாம்சம் செக் பண்ணோம், பட் திஸ் இஸ் இன் த ஜென்ரல் ஸ்கில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போது அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது யூனோ ரிசர்ச்சர்ஸ், ரிசர்ச் பண்ணுறவங்க, இன்வென்டர்ஸ், ஸோ ரிசர்ச் பண்ணி ஒரு இன்வென்ஷன் கொண்டு வராங்க, அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஜாதகத்திலே பார்த்தாலும் விருச்சிகலக்னம் வரும். பிகாஸ் தே ஆர் லைக் ஹார்ட் கோர் டீப் ரிசர்ச்சர்ஸ். ஒரு விஷயம் அவங்களுக்கு டவுட் வந்துட்டா போதும், அதோட ரூட் வரைக்கும் போய் அது என்ன அப்படின்னு பார்க்காம அவங்க விட மாட்டாங்க, ரூட் வரைக்கும் போய் என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. ஸோ இப்போது சி ஜென்ரலாக அதர் திங்ஸ் அதர் தென் தீஸ் என்னென்ன யூனோ அவங்களுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி அவங்களோட ரெண்டாம் இடம் என்ன, தனுசு வருது இல்லையா. ஸோ அவங்க ஃபேமிலிஸில் எய்தர் அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிலீஜியஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாலேஜபிளான ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க, நல்லா படித்த ஃபேமிலியாக இருக்கணும். இல்லை ஜென்ரலாகவே அவங்க பெருசாக படிக்கலன்னா கூட உலக ஞானம் அவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக இருக்கும், குரு வழிபாடு பண்ணுற ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இதில் ஏதாவது ஒரு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சொந்த எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட் போட்டு பண்ணுறது இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே யார் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம சொந்த முயற்சின்னு போடும்போது அது பார்க்குறதுக்கு யாரும் இல்லை இல்லையா, நம்மளாக தான் முயற்சி போட போகிறோம், அதை இவங்க நல்லா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வாங்கி வச்சுருப்பாங்க, இப்போ ஈவில் ஐ அந்த மாதிரியான விஷயங்கள், யூனோ எனர்ஜி பேஸ்டான விஷயங்கள் வாங்கி வச்சுக்கிறது, இல்லை ஒரு சில சாமி சிலைகளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் போய் பார்த்தாலே ஒரு விருச்சிக லக்னம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வீட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வாங்கி வைக்கிறச்சி ஒரு வால் ஹேங்கிங் வாங்கி வச்சாங்கன்னா கூட அதில் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா தெரியும் அது. ஸோ அவங்க வீட்டில் அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அவங்களோட குழந்தைங்களோட லைஃப்னு வரும்போது, இல்லை ஜென்ரலாகவே வந்து குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைங்க அப்படின்னே வரும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது ரொம்ப ஃபேட்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். இந்த சென்ஸ் அவங்களோட குழந்தைங்களோட லைஃப் வந்து அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை, ஏன்னா ஹேஸ் இட் ஃப்ளோஸ் அந்த மாதிரி இருக்கும். இவங்களோட இவங்க டிசைட் பண்ணி இவங்க கண்ட்ரோலில் வைக்கணும்னு ட்ரை பண்ணால் அந்த இவங்க கண்ட்ரோலில் அவங்க லைஃப் இருக்காது. அது பாட்டுன்னு ஒரு யூனோ இவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்கனாலே அவங்க லைஃபுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் ஃபிக்ஸ்ட் அப்படின்றது தான் அர்த்தம், ஓகேங்களா. தட் இஸ் தேர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சி ஒரு விருச்சிக லக்னம் எப்போ நல்லா ஏர்ன் பண்ணலாம், அவங்களோட ஏர்னிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபேக்டர் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொருத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது, நல்லா கேட்டுக்கோங்க, இன்னொருத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். நீங்கள் இன்டைரக்ட்லி உங்கள் கர்மாஸை செட்டில் பண்ணுறீங்க, யூஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் யுவர் சோல் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெடிசின் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ ஒரு சர்ஜனாக இருக்காங்க, இப்போ சர்ஜரி பண்ணுறவங்களா இருக்காங்க, அந்த டாக்டராக இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு வரும்போது அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சரி பண்ணி சர்ஜரி பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க, இல்லை சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது பண்ணுவாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒருத்தவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு லாயராக இருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு லாயர் கிட்ட போகிறீங்க, அவங்க அதை சால்வ் பண்ணுறாங்க. இல்லை அவங்க ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு விஷயம் ப்ராப்ளம்னு ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க கிட்ட போகிறீங்க, அவங்க கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது என்ன ஆகிடுது, அது உங்களுக்கு பாசிட்டிவ் கர்மா அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். பிகாஸ் இஃப் யூ சி விருச்சிக லக்னத்துக்கு ஆறாம் வீடு என்ன, மேஷம், ஆறாம் வீடு என்ன, ஃபார் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபார் கான்ஃப்ளிக்ஸ், ஃபார் டிசீசஸ், ஃபார் லோன் இஷ்யூஸ். அப்போ இந்த இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணாமல் உங்களுக்கு அதோட இம்பேக்ட் இல்லாமல் இருக்கணும்னா இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்கள் மீதி பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு பெஸ்டான அட்வைஸ்.
ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களோட பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக நினச்சி அதை சால்வ் பண்ணும்போது நீங்கள் உங்களோட அந்த கர்மாசையும் சேர்த்து கொஞ்சம் குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையோடு உங்ககிட்ட வராங்கனாலே அந்த பிரச்சனைக்கான பேட்டர்ன் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். சும்மா எல்லா விதமான பிரச்சனையும் எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் போக மாட்டாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கர்மா இருக்குன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கவங்களா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. நீங்கள் போய் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, இல்லை அவங்களுக்கு அதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அவங்கள சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கவங்க வந்து உங்கள் காண்டாக்டில் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு இருக்காங்கன்னா, சிமிலர்லி யூ ஹேவ் ஃபினான்ஷியல் கர்மான்றது அர்த்தம். உங்களுக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற அந்த கர்மா, உங்களுக்கு வரப்போகிற அந்த பிரச்சனை இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வர மாதிரி வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஆர் ஆல்சோ ட்ரைங் டு get out of your own karma. And ஒரு விருச்சிக லக்னம்க்கு அவங்க பார்ட்னரோட அவங்க கல்யாணம் நடக்குதுல்ல, பார்ட்னர் அவங்க லைஃப்பில் வர விஷயம், ஓகே, மேரேஜ் ஆகி வீட்டுக்குள்ளே ஸ்பௌஸ் வராங்க அப்படின்ற அந்த விஷயம், அது வந்து இட் ட்ரிகர்ஸ் த ஹவுஸ் ஆஃப் வெல்த் ஃபார் தம். ஸோ அது இன்னும் அதிக இன்டேக், இன்னும் அதிக வெல்த்கான விஷயங்களை அது ஆக்டிவேட் பண்ணுது, கம்ஃபர்ட்கான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுது. அது வரைக்கும் இவங்க பெருசாக இவங்க கம்ஃபர்ட்டுக்குன்னு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் இன்னும் நிறைய கம்ஃபர்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சி விருச்சிக லக்னமோட அம்மாவை பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மான்னு பார்த்தீங்கனாலே அவங்க வந்து தே ஆர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சில விருச்சிக லக்னம் நானே நோட் பண்ணியிருக்கேன், என் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு, என் வீட்டையே வந்து அப்பா எதுவும் கண்டுக்க மாட்டார், அம்மா நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை ஆன் தி அதர் வே வந்து ஷி வுட் ஹோல்ட் அ வெரி குட் பொசிஷன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும், உங்கள் ஸ்ட்ராங்காக காமிச்சிக்கிறதுக்கான விஷயம். சி அண்ட் தென் ஆல்வேஸ் இட் இஸ் தேர். ஸோ விருச்சிக லக்னம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கண்ணில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஆப்போசிட்டில் கேட்குறவங்க வந்து அதுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணல, அது உடனே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் அந்த மைன்யூட்டான விஷயங்கள் தெரிய வர அது உங்களோட மென்டல் பீஸை குறைக்கும் இல்லையா? ஏன் இவங்க இப்படி நினைக்கிறாங்க, ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒன் திங், விருச்சிக லக்னம், யூ ஹாவ் டு ரியலைஸ் யூ கான்ட் கண்ட்ரோல் அதர் பீப்புள்ஸ் பிஹேவியர். அவங்க எப்படி இருப்பாங்க, இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம யார்கிட்ட அடுத்தது நம்ம க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ் நீங்களாக கொண்டு வந்துக்கணும். யூ கான் சேஞ்ச் அதர்ஸ், யூ கேன் ஓன்லி டிட்டர்மைன் ஹூம் யூஆர் இன்ட்ராக்டிங் வித், இல்லையா? அது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்கள் லைஃப்க்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் அனதர் திங் இஸ் தட், இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குல்ல இந்த விஷயங்கள், இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கிற இந்த விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மென்டல் கிளென்சிங் பண்ணலாம். ஸோ எங்களோட பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே மென்டல் கிளென்சிங். அது இந்த மாதம் நடக்குது, ஓகேங்களா? 18th அண்ட் 19th அந்த கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கிளாஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். டோன்ட் மிஸ் த கிளாஸ், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் விருச்சிக லக்னம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.